जेणे भेटिला पांग ब्रह्मादिकांचा बले तोठिलां भगवंत द्याद्रीचा सांचा मनोनी कथा तोरया रागवाची जनी जगता शांति होते भावाची। युद्धकांड मुदल स्लोगम युद्धकांडत्ल விபீஷண சரணாகதியில் விபீஷணன் தன்னுடன் ராமச்சந்திரமூர்த்தி நால்வரை கூட்டிக்கொண்டு ராமனிடத்தில் சரணடையக்கூடிய அழக உடாலானபோ மண்டலாமாஜி வேகி புரோஹித சத்வாரிதே பிருஷ்டபாகி. கண்ணீரால உடல் முழுக்க நனைந்த கோலத்தோட கைகூப்பிய வண்ணம் தன்னோட காரடியில் விழறான் விபீஷணன். அப்படி கருணை கடலான ஸ்ரீராமர் அவனை எழுப்பி தன்னுடைய தலையில் அவனோட கையை வச்சுக்கிறாராம். சிரஞ்சீவியாயிரு அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி இலங்கைக்கு நீ அதிபதியாவாயினு இலங்கைக்கு நீ அதிபதியாவாயினும் இட விஜே திவ்ய சர்வங்கத்யா அஸ்ருபந்தி அஸ்ருபிந்தி மிடி காதலி ராம பாதாரவிந்தி கிருபா சாகரே தேவிலா ஹஸ்தமாதா சிரஞ்சீவலங்காபதி ஹோயாதா. சிரஞ்சீவலங்காபதி ஆவாய் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறாராம். அந்த கம்பீரம் சிரஞ்சீவலங்காபதி ஹோயாதா உனக்கு இலங்கை ராஜ்யத்தை அளித்தேன் திருவனை போல சிரஞ்சீவி பதமும் அளித்தேன் அப்படின்னு கருணை கடலான ஸ்ரீராமபிரான் துலாதி தலோ ராஜலங்கா புரிச்சே சலேனா சிரஞ்சீவி ஜெய்சே துருவாச்சே வரூதி தலாரன் வருதீதலாராமச்சந்திரேத்ய தயாளே கிருபாசாகரே தாசபாணே ருபாகாளே. அக்னி பிரவேசம் பண்ண சீதையினுடைய அழக ராமதாசர் ரொம்ப அழகாக வர்ணிப்பார். தீ நின்று புடம் போட்ட தங்கமாய் வெளிவந்தாள் சீதை அப்படின்னு. பட்டி காசி ஜே பூதனி காஞ்சடாச்சி தயே ஹூனி தேதுவிய காயாசி தேசி சுரி அம்பரி புஷ்ப வர்ஷவகேலா நபீதுந்துபீநாத கல்லோல ஜாலான். சிறுசில நாட்கள் காட்டிற்கு ஏகி தவம் பண்ணுறார். அப்படி இருந்த நேரத்தில் ஒரு நாள் காட்டிற்கு மகாராஷ்டிர மன்னன் சிவாஜி வேட்டையாடுறதுக்காக வர பகல் முழுக்க அப்படியே காட்டெல்லாம் சுற்றி சுற்றி வரான். எப்பவும் சிவாஜி போனால் குறித வராது, போனால் அப்படியே எல்லாம் வந்து மாட்டும் முடிச்சுட்டு போயிடுவான் சீக்கிரமாக. ஆனால் அன்னைக்கு பகல் முழுக்க காட்டிற்கு வரான், சுற்றி 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 அலையிறான், ஒரு மிருகம் கூட கண்ணப்படவே இல்லை. என்னடா இது ஆச்சரியமாக இருக்குது, ஒரு மிருகம் கூட பண்ணப்படாமல் எங்கே போகும் மாயமா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போயிட்டான். மாலை மயங்கர நேரம், அப்படியே காடு இருள் சூழ்ந்து இருக்கு. ராஜா சிவாஜிக்கு மனசே ரொம்ப சோர்வாச்சு. என்னடா இப்படி எப்படி இருக்கும், ஆச்சரியமாக இருக்கேன், இயற்கைக்கு மாறாக இருக்கேன். அப்போது ஒரு அற்புதமான காட்சியை பார்க்கலாம். ஒரு இடத்துல நல்ல பிரகாசம், அந்த பிரகாசத்தை இன்னதுன்னு சொல்லவே முடியல. கொஞ்சம் தூரம் போகிறான், அது என்னன்னே அவனுக்கு புரியல சிவாஜிக்கு. அங்கே பார்த்த காட்சி அவனுக்கு இன்னும் ஆச்சரியத்தை ஊட்டுகிறது. என்ன மிருகங்கள்லாம் வேட்டையாடணும்னு பார்த்து கொண்டு காலம்பரையிலேருந்து போராடுறானோ அந்த எல்லா மிருகங்களும் ஒரு சேர ஒரு இடத்துல ஆன்னு வாயப்படம் வந்து கொண்டு இருக்கு. என்னது இப்படி இருந்தால் அவனுக்கு வேட்டையாடணுங்கிற ஆசையே இல்லை. என்னத்தை இப்படி எல்லாம் வாயை திறந்து ஏதோ ஒரு தேஜஸினால் ஈர்க்கப்பட்டு ஆக்கர்ஷிக்கப்பட்டு எல்லாம் வாய்ப்பு வந்த மண்ணும் ஆன்னு பார்த்ததுனால ராஜாக்கு அப்படியே
ஆச்சரியமாக இருந்தது. ஒரு பக்கம் ஞானமும் வந்தது, ஒரு பக்கம் ஆச்சரியமாக இருந்தது. ஆனிரைகள் சூழ ஞான வடிவாகி நின்றாரே சமர்த்தர் கோகுல மணிவண்ணனோ என மன்னனும் திகைத்தானே. எல்லா விலங்குகளும் அப்படியே அமைதியோடு பார்க்குறத பார்த்தான். மான்கு பக்கத்தில் சிங்கம் இருக்குமா, சிங்கத்து பக்கத்தில் மான் இருக்குமா, எல்லாம் ஒரு சேர இந்த மகான்கிட்ட இருக்கு. எட்டி நின்று மானை ஏற்றி தொழுதான். அரண்மனைக்கு அப்படியே திரும்பி வரான். அவரை பார்க்கணும் பார்க்கணுன்னு இருக்கு, தூக்கமே இல்லை அவனுக்கு. புரண்டு புரண்டு படுக்கிறான், எப்படியாவது நாளைக்கு எப்படா பொழுது விடியும், மறுபடியும் அந்த இடத்துக்கு போனோம், அவரை பார்க்கணுங்கிற ஆசை. நமக்கும் தானே ஆசையாக இருக்குது. மீண்டும் பார்ப்போம்.